வணக்கம். அம்மு கவி சமையலில் இன்றைக்கு நவராத்திரி ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். நவராத்திரி அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், 9 நாட்கள் வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த விழாவின் போது துர்கை அம்மன், லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதியை தான் வழிபடுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான உணவு வகையை சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக படைப்பாங்க. இந்த விழாவில் முக்கிய சிறப்பே வந்து கொள்ளு தாங்க. இந்த கொள்ளுல வெவ்வேறு வகையான பொம்மைகளை வந்து வச்சுருப்பாங்க. அதனால் இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விழா அப்படின்னா நவராத்திரி விழா. கொழு வைக்க முடியாதவங்க வீட்டில் வந்து நம்ம அம்மன் சிலையை வச்சு வழிபடலாம். துர்கை அம்மன், லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி சிலையை வச்சு வழிபடலாம். அப்படி வழிபடும் போது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவு வகையை செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். இன்றைக்கு அம்மு கவி சமையலில் வெந்தய புளியோதரை செஞ்சு சாமிக்கு படைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான பொருளே வெந்தயம் தான். ஒரு சின்ன கடாயில் ஒரு 3 ஸ்பூன் வெந்தயம் போட்டு லைட் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வறுத்துக்கணும். வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த வெந்தயத்துலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் வெந்தய பொடி மட்டும் நம்ம புளியோதரைக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை தவிர ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் வேணும். செக்கில் ஆட்டை நல்லெண்ணெய் அப்படின்னா புளிசாதம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 ஸ்பூன் நிலக்கடலை, 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10 வரமிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து வெந்தய பொடி, ஒரு 150 கிராம் புளி, புளியை வந்து தண்ணீரில் ஊற வச்சிடணும். அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கணும். புளியை வந்து ஒரு 1/2 மணி நேரம் தண்ணீரில் நல்லா ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 2 டம்ளர் தண்ணீர் மட்டும் அதில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமா கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 1 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு போடணும். கடுகு உளுந்து நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நிலக்கடலையும் கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இப்போ கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு, கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துக்கணும். அடுத்ததான் நிலக்கடலை சேர்க்க போகிறோம். நிலக்கடலை வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு நிலக்கடலை சேர்க்கணும். இதோட நிலக்கடலையும் சேர்த்தாச்சு, கொஞ்சம் நேரம் நல்லா வறுக்கணும். அடுத்ததான் வரமிளகாய் சேர்க்க போகிறோம். ஒரு 10 வரமிளகாய் இதோட சேர்த்தாச்சு, கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கணும். அடுத்ததான் கொஞ்சம் மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் இதோட சேர்த்தாச்சு. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் இதில் சேர்த்துருக்கோம். நல்லா கலக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தூள் 1/2 ஸ்பூன் வந்து சேர்க்க போகிறோம். வெந்தயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். வெந்தயத்தூள் சேர்த்துக்கனால கசக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. புளிக்கரசல் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால அந்த வெந்தயம் வந்து கசக்கவே கசக்காது, நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ புளிக்கரசல் வந்து சேர்த்தாச்சு. ஒரு 2 டம்ளர் புளிக்கரசல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதை வந்து அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷமாவது நல்லா கொதிக்க விடணும். தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அந்த புளிக்கரசில் நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதோட வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாதம் சேர்க்க போகிறோம். சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் புளிசாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கர் சாதத்தோட வடித்த சாதம்னா புளிசாதம் தான் ரொம்ப அருமையாக இருக்கும். தேவையான அளவு சாதத்தை வந்து இதோட சேர்த்து நல்லா கிளறி ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அந்த புளிக்கரசில் வந்து சாதத்தோட நல்லா சேர்ந்துடும். அதுக்கப்புறம் சாப்பிடும் ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து நவராத்திரி ஸ்பெஷல் அப்படின்றனால சாமிக்கு படைக்கிறதுக்காக செஞ்சுருக்கோம். ஸோ தேவையான அளவு கொஞ்சமாக புளிசாதம் எடுத்துகிட்டு தேவையான அளவு சாதத்தை போட்டு நல்லா கிளறிட்டு இதை வந்து சாமிக்கு படிங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வெந்தய புளியோதரையை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த உணவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.